அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். 70 கோடி டிக்கெட் ஊழல் வெடிக்கும் ஏஆர் ரகுமான் இசை கச்சேரி அடங்காத உதயநிதி. இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். முதல் விஷயம் என்னையா இன்று ஒரே பித்தலாட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில் ஏஆர் ரகுமான் அவர்கள் நடத்திய இசை கச்சேரி மிகப்பெரிய பஞ்சாயத்தை கூட்டியிருக்கு. அதுலேயும் என்னடா இது, 1000 பேர் அமர வேண்டிய இருக்கையில் 5000 10000 டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு விற்று வந்த ரசிகர்களை வந்து ஆள விட்டா போதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓட விட்டுருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில் ரசிகர்களை ஒட்டு மொத்தமாக ஏமாத்திருக்கு இந்த ஒரு இசை கச்சேரி. இரண்டாவது விஷயம், நீங்கள் ஆடுங்க சார், நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆடுங்க, எப்பயாவது ஒரு நாள் உங்களுக்கு அதற்கான பதிலடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் சனாதானத்தை ஒழிப்போம், நாங்கள் கொசுவை ஒழிக்கிறது போல ஒழிப்போன்னு சொல்லிட்டு அதற்கு இன்ன வரைக்கும் மன்னிப்பும் கேட்காம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கொசுவத்தியை வந்து தன்னுடைய ட்விட்டர் பதிவில் போட்டு மறுபடியும் சிக்கலில் சிக்கியிருக்காரு உதயநிதி. ஏஆர் ரகுமான் நடத்திய இசை கச்சேரியில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டம் இப்போ சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஆளை விட்டதா விட்டா போதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசை கச்சேரிக்கு 5000 ரூபாய் 10000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்தவங்க கூட மூச்சு திணறல் ஏற்பட்டு தங்களினுடைய பிள்ளைகளினுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக அங்கிருந்து ஓடிய பல்வேறு காணொலிகள் பல்வேறு வீடியோக்கள் இப்போ சமூக வலைதளங்களில் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரகுமான் அவர்களினுடைய அந்த இசை கச்சேரி வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் சாலையில் நெஞ்சம் மறக்குமா அப்படின்ற பெயரில் வந்து நடத்தப்பட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்த ஏற்பாட்டாளர்கள் அந்த நிகழ்ச்சியை ஒழுங்காக ஏற்பாடு செய்யாமல் மிகப்பெரிய அளவுக்கு மக்களை வந்து நோகடிச்சிருக்காங்க, மக்களை வந்து காயப்படுத்தியிருக்காங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். உள்ள கூட என்ட்ரன்ஸ் கூட பண்ண முடியல. இவ்வளவு பெரிய மணி 1000 ரூபாய் ஏற்கனவே அந்த இடம் கூட்ட நெரிசல் போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய இடம். போக்குவரத்து துறை காவல்துறையினர் வந்து ஏற்கனவே தகவல் கொடுத்துருக்காங்க அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவங்க கிட்ட, இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு டிராஃபிக் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை கூட காதல் வாங்காமல் நமக்கு காசு தாங்க முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சரி போங்க, நீங்கள் எப்படியோ ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்கள், பட் வெளி மாநிலங்கள்லேருந்து மக்கள் வராங்க அப்படின்னா அவங்களுடைய பார்க்கிங், அவங்க வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்கான ஒரு இடத்தை அமைச்சிருக்கணும், மக்கள் வந்து ஈஸியாக உள்ளே போவதற்கான வழி அமைச்சிருக்கணும், மக்கள் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கச்சேரியை பார்ப்பதற்கான வேலைகளை வந்து யார் பார்த்துருக்கணும், ரகுமான் அவர்களுடைய அந்த இசை கச்சேரியை நடத்திய ஏற்பாட்டாளர்கள். பட் எதுவுமே காதில் வாங்காமல் மக்களையும் அங்கே வந்திருக்கக்கூடிய ரசிகர்களையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நோகடிச்சிருக்காங்க அந்த கச்சேரியை நடத்தியவர்கள் ஏஆர் ரகுமான் உட்பட. குறிப்பாக சொல்ல போனால் அந்த கச்சேரியில் வந்து நடத்தப்பட்ட ஊழல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, 1 ரூபா திருடினா திருட்டா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 1 ரூபா திருடினா திருட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைங்களா. அதே போல தான் டிக்கெட்டினுடைய விலையை மட்டும் நான் உங்களுக்கு படிக்கிறேன், நீங்கள் பாருங்களேன். அதாவது விஐபி டிக்கெட் வந்து 25000, ப்ரீமியம் 50000, ஜென்ரல் வந்து 500 ரூபா, சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 1000, கோல்டு 2000, டைமண்ட் 5000, பிளாட்டினம் 10000. என்னடா இது ஒரே பித்தலாட்டமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரி உங்களுடைய கச்சேரி, நீங்கள் எவ்வளவு வேணாலும் டிக்கெட்டை விற்றுக்குங்க, பட் அந்த கச்சேரியில் எவ்வளவு பேர் அமர வேண்டிய இருக்கை இருக்குது, விஐபிகள் விஐபி சார் எவ்வளோ இருக்குது, ஜென்ரலாக வரவங்க எவ்வளோ இருக்காங்க, கோல்டு பட்டன் சில்வர் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவங்க அமர்வதற்கு எவ்வளவு இருக்கை இருக்கோ அவ்வளவு டிக்கெட் தானே விற்றுருக்கணும். சுமாராக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 1000 பேர் வராங்க உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு, அந்த 1000 பேரும் உட்காரக்கூடிய அளவுக்கான இடத்தை முதல்ல நீங்கள் உருவாக்கியிருக்கணும். அதை விட்டுட்டு 1000 பேர் அமரக்கூடிய இடத்துக்கு 10000 பேருக்கு டிக்கெட்டை விற்று அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஊழலை வந்து நடத்தியிருக்காங்க இந்த இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள். சுமாராக 75 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து பணத்தை வசூல் பண்ணியிருக்கிறதா சில செய்திகள் வந்து சமூக வலைதளங்களில் உலா வந்துட்டுருக்கு. சரி ரகுமான் அவர்கள் தரப்பிலிருந்து இதற்கு என்ன விளக்கம் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு நிகழ்ச்சியில் எதிர்பாராத விதமாக சில சம்பவங்கள் நடந்துருச்சு, நீங்கள் எங்களுடைய டீமை வந்து நீங்கள் அணுகுங்க, உங்களுடைய பணம் வந்து நாங்கள் திருப்பி கொடுப்பதற்கான
ஒரு வழி அது திருப்பி கொடுக்குறேன்னு கூட சொல்லலை, அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. இது எப்பேற்பட்ட ஒரு நாகரிகம். உங்களுடைய இசை கச்சேரியை பார்ப்பதற்கு பெங்களூர்லேருந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து அவ்வளோ பேர் குழந்தைகள் குட்டிகளோடு வந்திருக்காங்க. அவங்க அந்த உள்ளே கூட போக முடியல, அவ்வளோ கூட்ட நெரிசலில் அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சி உயிரை காப்பாற்றிக்கிட்டு ஓடி வந்திருக்காங்க. அவங்களினுடைய அந்த ரசிகர்களினுடைய வழிகளை கொஞ்சம் கூட உணராமல் நான் பணத்தை வேண்டாம் நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம்னு சொல்கிறது எப்பேற்பட்ட நாகரிகமான ஒரு பேச்சு. நான் இதுவே உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், இதுவே இளையராஜா அவர்கள் இது போன்ற ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தி அந்த இசை நிகழ்ச்சியால் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு இவ்வளோ பேர் உயிரை கையில் பிடிச்சி ஓடி இருந்தாங்கன்னா அதற்கு என்ன மாதிரியான வேலைகளை இங்கே இருக்கக்கூடியவர்கள் பண்ணியிருப்பாங்க? சங்கி பார்த்தீங்களா, சங்கினாவே இப்படி தாங்க ஏமாற்றுவாங்க, அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவை மட்டும் வறுத்தெடுக்காமல் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை சார்ந்தவர்களையும் சங்கிகளையும் போட்டு வறுத்தெடுத்திருப்பாங்க. பட் ரகுமான் அவர்களுக்குன்னு வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை யாருமே. நான் வந்து கேட்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கான சில கேள்விகளை தான் ரகுமான் அவர்களிடம் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஆஸ்கர் வரைக்கும் போயிட்டு ஆஸ்கர் நாயகனாக வந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய இசை கச்சேரிக்கு சரியான ஒரு பிளான் பண்ணியிருக்க முடியும் இல்லைங்களா? நீங்கள் அதை மேற்பார்வையிட்டீங்களா? முதல்ல எவ்வளோ டிக்கெட் விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ சீட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? எதையுமே கண்டுக்காமல் வரக்கூடிய ரசிகர்களை கொஞ்சம் கூட மதிக்காமல் இப்படி இசை கச்சேரி நடத்தி அதன் மூலமாக கல்லா கட்டணும் அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? வந்தவங்களில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி யாராவது ஒருத்தரோ மற்றவர்களோ இறந்துருந்தாங்கன்னா இதற்கு என்ன மாதிரியான பதில் அவர் சொல்லியிருப்பார் சொல்லுங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அங்கே வந்தவங்க அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு வலிக்கக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு. உடனடியாக காவல்துறை சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து வர வைத்து எவ்வளவு டிக்கெட் இவங்க விற்றுருக்காங்க, எத்தனை பேர் அந்த டிக்கெட்டை வாங்கியிருக்காங்க, எவ்வளவு இருக்கைக்கு இவங்க எத்தனாயிரம் டிக்கெட் எக்ஸ்ட்ராவாக விற்றுருக்காங்க, அந்த பணம் யார் யாருக்கெல்லாம் போயிருக்கு, அதனால் யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்துணை தரவுகளையும் எடுத்து சம்பந்தப்பட்டவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா போகிற போக்கில் மக்களினுடைய உயிர் வந்து இவங்களுக்கு ஊறுகாயாக போயிடுச்சு. இசை கச்சேரி நடத்துகிறோம் அப்படின்னா 10,000 ரூபா 20,000 ரூபா கொடுத்து வரவங்களுக்கு என்ன மாதிரியான மரியாதையை நீங்கள் கொடுத்துருக்கணும்? இதில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 1,000 பேருக்கு 5,000 டிக்கெட்டை விற்றுட்டாங்க. 1,000 பேர் உட்காரக்கூடிய இடத்துக்கு 5,000 or 10,000 டிக்கெட்டோ விற்றுட்டு யாரெல்லாம் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு முன்னுரிமையாக இந்த வடிவேல் ஒரு படத்தில் கடவுளை காட்டுறவாங்க கடவுளை காட்டுறவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் யார் யார் பொண்டாட்டி பத்திரியும் அவனுக்கு தான் கடவுள் தெரியும்னு சொல்லுவார் இல்லைங்களா? அதே போல தான் நீங்கள் வாங்க டிக்கெட்டு வாங்கிக்குங்க, யாரெல்லாம் சீக்கிரம் வரீங்களோ அவங்கள மட்டும் நாங்கள் உள்ளே விடுவோம், அப்புறம் நீ 10,000 ரூபா டிக்கெட் வாங்கியிருந்தாலும் நீ வெளியே தான் நிற்கணும் இல்லை ஓடிடணும். என்ன மாதிரியான கொடுமை பாருங்கள். தயவுசெய்து ஏஆர் ரகுமான் அவர்கள் இசை நிகழ்ச்சி யாரெல்லாம் ஏற்பாடு செஞ்சாங்களோ அவங்க மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பகிரங்கமாக ரசிகர்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்கணும். இதற்கு அவர் வந்து வாயை திறக்காமல் இருக்கார். பணத்தையா எங்களுடைய எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் கொடுப்பாங்கன்றதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? தயவு செய்து இந்த விஷயத்திற்கு கடுமையான நடவடிக்கையை தமிழக காவல்துறை எடுத்தே தீர வேண்டும். இரண்டாவது விஷயம் அண்ணன் உதயநிதி அவர்கள். ஏற்கனவே உதயநிதி அவர்கள் சனாதான தர்மத்தை நாங்கள் கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியாவை ஒழிக்கிறது போல் நாங்கள் ஒழிச்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு ஸ்பீச் கொடுத்து அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகளை வந்து சம்பாதிச்சிட்ருக்காரு. தமிழகத்தை கடந்து ஆந்திராவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு செருப்பு மாலையை போடுறாங்க, அவருடைய புகைப்படத்துக்கு செருப்பால் அர்ச்சனை பண்ணுறாங்க, எக்கச்சக்கமான சமூக வலைதளங்களில் அவர் சம்மந்தப்பட்ட பதிவுகள் வந்து போயிட்டுருக்கு, அவருக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. பட் மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா கூலாக உக்காந்துக்கிட்டு மறுபடியும் கொசுவத்தி அந்த சுருள் வருது இல்லைங்களா, அது அவருடைய ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்காரு. அது மிகப்பெரிய அளவுக்கு இப்போ சர்ச்சையாகியிருக்கு. எவ்வளவோ பெரிய உங்களுடைய தாத்தா முதல் கொண்டு பல்வேறு நபர்கள் கூட இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, சனாதானத்தை ஒழிக்கிறோன்னு சொல்லி அது இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கு. இப்போ கூட அந்த ஒரு ஸ்பீச்சுக்கும் ஒரு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்காம நான் அப்படி தான் பேசுவேன் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொசுவத்தியை வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் பதிவு பண்ணி அவருடைய திமுறை காட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமானவங்க அந்த பதிவை வந்து ஷேர் பண்ணி அவங்களுடைய பதிலடியை கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்திற்கெல்லாம் கண்டிப்பாக நீ ஆடு எவ்வளவு நாள் ஆடு ஒரு நாள் அடங்கி தான் போகணும், அதற்கான பதில் கண்டிப்பாக கிடைத்தே தீரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுபோல் கண்டிப்பாக இவர்கள் செய்யக்கூடிய அத்துணை விஷயங்களுக்கும் சனாதானம் சம்பந்தமாகவும் இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சுக்கள்லாம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தலையும் கண்டிப்பாக வந்து விழுகும்.
இவர்களுக்கு சரியான அடி அந்த தேர்தலில் கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கொஞ்சமாவது ஹிந்துக்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து உள்நோக்கி பாருங்கள். இவங்க இதுவே மாற்று மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பேசிடுவாங்களா? மாற்று மதங்களில் மூட நம்பிக்கைகளே இல்லையா? சனாதானத்தில் மட்டும்தான் மூட நம்பிக்கைகள் இருக்கா? சரி, சனாதானத்தை ஒழிப்போம் இப்போ எதுக்காக சொல்கிறேன்?